ஆன்மீக உலகம் நேயர்களுக்கு வணக்கம். வார வாரம் சித்தர் பாடல்களை பத்தி நம்ம வந்து அலசி ஆராய்ந்து வருகிறோம். அவங்க ஒரு வாரமும் ஒரு தலைப்பு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சித்தர்களுடைய யோக மார்க்க சிந்தனைகள் பத்தி பேச போறோம். ஒரு மனிதன் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு செல்வாக்கு புகழ் உச்சியில இருந்தாலும் சரி, அவனுக்கு இதெல்லாம் வந்து அவன் அனுபவிச்ச பணம், அவன் சம்பாதிச்ச பணம் காசுகள் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா அவனுக்கு முதல்ல தேவை ஆரோக்கியம். நரை திரை மூப்பு இதெல்லாம் இல்லாம வாழறதுக்கு என்ன வழின்னு சித்தர்கள் பல பாடல்கள்ல வற்புறுத்தி இருக்காங்க. ஒரு மனுஷன் வந்து பேங்க் பேலன்ஸ், ஏகப்பட்ட சொத்து, காரு, ஒன்றுக்கு நாலு காரு இதெல்லாம் வச்சிருந்து என்ன பண்றது? அவன் வந்து எழுந்திரிக்க முடியாம நோயாளியா படுத்திருந்தான்னா இதெல்லாம் இருந்தும் இல்லாதது மாதிரி தான் அவனை பொறுத்தவரையிலும். அதனாலதான் சித்தர்கள் ஆரோக்கியமும் ஆரோக்கியத்தை பத்தி வற்புறுத்துறாங்க. எல்லா துறைகளை பத்தியும் கருத்து சொல்றாங்க, ஆரோக்கியம்னு வற்புறுத்துறாங்க. அந்த ஆரோக்கியத்தை பத்தி சொல்லும் போது வாசி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. வாசி என்றால் மூச்சு. அந்த மூச்சு வந்து ரெண்டு பக்கமும் போய் வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கில் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் குறைவாக இருக்கும். இதற்கு இன்னைக்கு வரலும் ஆங்கில மருத்துவ விஞ்ஞானம் பதில் சொல்லலை. ஒன்றரை நாழிகைக்கு ஒரு தடவை அது மாறிக்கிட்டு இருக்கும். வலது பக்கம் வர்றது சூரியக்கலை, இடது பக்கம் வர்றது சந்திரக்கலை. இந்த மாறும்போது ரெண்டும் சமமாகி ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்படி அந்த ரெண்டும் சமமாக இருக்கிறது பிங்கலை சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த மூச்சு பயிற்சியை செய்து இந்த மூச்சு காற்றினை கட்டுப்படுத்துவது தான் வாசி யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூச்சை நிறுத்தி மூச்சை நம்ம இஷ்டப்படி கட்டுப்படுத்தி பழகி கொண்டால் உடல் வந்து நம்ம சொன்னபடி கேட்கும் அப்படின்றது சித்தர்களுடைய கொள்கை. இந்த வாசி யோகத்துடன் சேர்ந்து உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மருந்துகளையும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை தவிர நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு காயகல்பங்களை பற்றியும் குறிப்பிடுகிறார்கள் சித்தர்கள். இந்த உடலும் இந்த உடலுக்குள்ள உயிரும் இணைந்திருந்தால்தான் வாழ்க்கை. உடல் இல்லாமல் உயிர் தனியாக வாழாது, எதையும் அனுபவிக்க முடியாது. உயிர் இல்லாமல் இந்த உடல் வந்து நீடித்திருக்காது. அதனால தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் உயிரும் தொடர்ந்து வரும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு பாடியிருக்காங்க. குதம்பை சித்தர் இது குறித்து ஒரு பாட்டில் சொல்கிறாரு. அந்த பாட்டை காண்போம். முதல்ல மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி, குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி. மெய்ப்பொருள் கண்டு ஆண்டவனை உணர்ந்து வாழுகின்ற ஞானிகளுக்கு மெய்ஞானிகளுக்கு காயகல்பம் மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை. அவங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு உள்ளமே அவங்களுக்கு நோயற்ற தன்மையை கொடுக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் பாடுறார். அதாவது மேலும் ரெண்டு பாட்டு சொல்கிறேன். எல்லாமே இதுதான். அதாவது மகான்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, உங்களை மாதிரி அஞ்ஞானிகளுக்கும் மூடர்களுக்கு தாண்டா தேவை அப்படின்னு மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு இந்த குதம்பை சித்தர். நாட்டத்தை பற்றி நடுவனை சேர்வோர்க்கு வாட்டங்கள் ஏதுக்கடி, குதம்பாய் வாட்டங்கள் ஏதுக்கடி. பூர்வ மத்தியில் தன்னுடைய நினைவு முழுவதையும் செலுத்தி மூக்கு நுனியை பார்த்து தியானம் செய்கின்ற ஞானிகளுக்கு உடல் வருத்தங்கள் ஏதும் பொருட்படுத்த மாட்டார்கள். பல வருஷ காலம் அன்ன ஆகாரமின்றி தவம் பண்ணாலும் அந்த உடலுக்குள்ள பசி, கடும் பசி, தாகம், துயரம் எதுவும் அவங்களை ஒன்றும் செய்யாது, உங்களை மாதிரி சாதாரண மூடர்களுக்கு தான் அப்படின்னு மறைமுகமாக சுட்டி காட்டுறார் குதம்பை சித்தர். அடுத்த பாடலை பார்ப்போம். காலனை வென்ற கருத்தறிவாளருக்கு கோலங்கள் ஏதுக்கடி, குதம்பாய் கோலங்கள் ஏதுக்கடி. யோக சக்தியில் நிலை பெற்றவர்கள், தியானத்தில் வாழ்ந்தவர்கள், தியானம் பழகியவர்கள், வாசியை கட்டுப்படுத்த முனைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றவர்கள் யமனை கூட கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் யமன் அவர்களிடம் வருவதற்கு பயப்படுவார். இவர்களும் யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் வராது. கோலங்கள் ஏதுக்கடி என்றால் இதெல்லாம் ஏதுக்கடி, என்ன பண்ணிடும் அப்படின்னு அலட்சியமாக கேட்குறாரு இந்த குதம்பை சித்தர். இதிலேயே அழுகணி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது
கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்கும் அவருடைய பாட்டு. ஆனால் அதற்குள்ள ஞானம் இருக்கும். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க இந்த பாடு. ஊத்தை சடலமடி என் கண்ணே உப்பிருந்த பாண்டம், மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதலில்லை அடியே. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. இந்த மனித உடம்பு குளிக்கலன்னா வேர்வை, வேர்வை முகத்தில் வழியுது, கண்ணீர் வழியுது, வேர்வை வழியுதுனால அதில் உப்பு சுவை இருப்பதை எல்லாரும் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அதனால் உப்பிருந்த பாண்டம், ஒரு உப்பு ஒரு பாண்டத்தில் வச்சுருந்தா அதுக்குள்ளே நீரும் சுரக்கும், ஈரமாக இருக்கும். அந்த உப்பை காலி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஈரமாக இருக்கும். ஆக உப்பிருந்த பாண்டம் போல மனித சரீரம் இது. நோயினாலையும் இடையிடையே வந்து படுக்கையில் படுத்து குணமாகி எழுந்து வேறு வேறு பிரச்சனைகளில் அடிபடுக்கின்ற இந்த உடம்பு அழியாமல் வாழ்வதற்கு ஒரு மருந்து எனக்கு கிடைக்கவில்லையே, அப்படி கிடைச்சிருந்ததுன்னா இந்த உடம்பை வந்து தூக்கி எறிந்து விட்டு உன் பாதம் வந்து விடுவேனே கண்ணம்மா என்று பாடுகிறார் இந்த அழுகணி சித்தர். அதாவது இந்த சித்தர்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, இந்த உடம்பை வந்து வெறுத்து ஒதுக்கினவங்க, இந்த உடம்பே ஒரு பாரம்னு நினச்சி அதுக்கு வந்து மாற்று வழியை தேடி அலைஞ்சவங்க, இந்த உடம்பு அழியாமல் என்ன பண்ணலாம், இது வந்து உப்பிருந்த சடலமடி ஊத்தை பாண்டமடி உப்பிருந்த பாண்டமடி ஊத்தை சடலமடின்னு எல்லாம் வந்து அது வந்து இழிய சொல்ல திட்டிக்கிட்டே இருந்தாங்க. வேற வழி இல்லாமல் இந்த கூடு இல்லாமல் எதுவும் நடக்காது ஆன்மீக சாதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரமணர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம், ஒரு பிரபலமான சம்பவம் சொல்லப்படுகிறது. ரமண மகரிஷிக்கு அறிமுகம் தேவையில்லை, திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். அவருக்கு வந்து உடலில் ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லா சீடர்கள் ஆசிரமமே அப்படியே துக்கத்தில் மூழ்கிடுச்சு. ஆனால் இவர் எப்போவுமே வரும் கோமனாண்டி, வேறு ட்ரெஸ்ஸே கிடையாது, குளிருக்கு போத்திக்க கூட மாட்டார், அந்த உடல் வருத்தங்களை அப்படியே ஏற்றுக்குவார். அவர் வந்து டாக்டர் கேன்சர்னு சொன்னவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆடி பாடி குதிக்கிறார். சீடர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்ன சாமி இப்படி ஒரு பெரிய நோய் வந்திருக்குது, ஏன் வந்து நீங்கள் இப்படி சந்தோஷமாக அலையிறீங்க கூத்தாடுறீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாராம், எவ்வளோ நாளைக்குடா இந்த கூட்டை நான் சுமந்துக்கிட்டு இருக்க முடியும், இந்த கூட்டை விட்டு வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு சீக்கிரமாக ஆண்டவன் கொடுக்குறான்டா, சந்தோஷப்படாமல் என்ன பண்ணுறதுன்னாராம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்த மகானே இப்படி இருந்தாருன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த சித்தர்கள் எப்படி இருந்திருப்பாங்க. ஆக இந்த உடம்பே பாரம், ஆனால் இந்த யோக சாதனைகளுக்கு இந்த உடம்பு வேணும், அந்த மாதிரி ஒரு நிலையில் பாடப்பட்ட பாடல் இது. இந்த அழுகணி சித்தர் வெறும் அழுமூஞ்சி கிடையாதுங்க, இந்த யோக சாதனைகள் செய்வதாக போலி சாமியார்கள் அந்த நாள்லேயே இருந்திருக்காங்க, ஏமாற்றி மக்களை ஏமாற்றியிருக்காங்க வேஷம் போட்டு. அதெல்லாம் வந்து கண்ணாபண்ணான்னு பாடுறார். உதாரணமாக இந்த அடுத்த பாட்டை பாருங்க. அஞ்சாத கள்ளனடி ஆறுமற்ற பாவியடி, நெஞ்சார பொய் சொல்லும் நேயம் இல்லான் இட்டூரன், கஞ்சா வெறியனடி கைசேதம் ஆகும் முன்னே, அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. இந்த இடத்துல அழுகணி சித்தர் அவங்கள வந்து போலி சாமியார்களை கண்டிக்கிற மாதிரி தன்னைத்தானே உதாரணமாக சொல்றார். நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், அஞ்சாமல் பொய் சொல்பவன், கஞ்சா வெறியன், அப்படி இப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லி நிலைமை முத்தி போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டால் ஆகாதோ கண்ணம்மா அப்படின்னு பாடுறார். அதாவது நான் இப்படிப்பட்டவன் அவரையே உருவகப்படுத்தி மற்றவர்களை சாடுகிறார் அழுகணி சித்தரது. இதே மாதிரி மற்றொரு பாடலை பாருங்க. புல்லரிடத்தில் போய் பொருள் தனக்கு கையேந்தி, பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறாண்டி, பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ. போலி சாமியார்கள் அற்பமான மனிதர்களிடம் சென்று கண்டதையெல்லாம் சொல்லி இருப்பது இல்லாதது எல்லாம் ஒன்றுக்கு மாறாக பேசி பல்லை காட்டி பறக்க முழித்து பொருள் யாசகம் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை எனக்கு வரக்கூடாது என்ற அர்த்தத்தில் பாடுகிறார் அழுகணி சித்தர். இதே போல கொங்கண சித்தர் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவரை பத்தி பார்ப்போம். திருவள்ளுவரின் சீடனான கொங்கண முனிவர் எழுதிய வாழை கும்மி பாடல் அற்புதமான கருத்துக்களை சொல்லும் பாடல். அழுகணி சித்தர் எப்படி பாடினாரோ அதுக்கு நேர் மாறுதலாக அவர் பதில் சொல்றார்.
இது உதாரணமா இந்த பாட்டை பாருங்க. ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இது உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே, பார்த்த பேருக்கு ஊத்தை இல்லை, இதை பார்த்துக்கொள் உந்தன் உடலுக்குள்ளே. அழுகுணி சித்தர் சொன்னார் ஊத்தை சடலம் அடி உப்பு இருந்த பாண்டம் அடின்னு. இவர் சொல்றாரு அப்படி நினைக்காதே, ஊத்தை சடலம் கிடையாது, உப்பு இருந்த பாண்டம் கிடையாது, இந்த உடம்பை நன்றாக பேணி பாதுகாத்தால் இந்த குறைகள் ஏதும் இல்லாமல் திடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சித்தர்களுக்குள்ளேயே எப்படி கருத்து வேறுபாடுகள் பாருங்க. இந்த கொங்கண சித்தர் அடுத்த பாடல்ல ஒரு கருத்தை வலியுறுத்துறார். அந்த பாடலை காண்போம். கட்டாத காளையை கட்ட வேண்டும், ஆசை வெட்ட வேண்டும், வாசி எட்ட வேண்டும், எட்டாத கொம்பை வளைக்க வேண்டும், காயம் என்றைக்கு இறக்குமோ வாழை பெண்ணே. நம்ம சுத்தி வாழ்கின்ற மனிதர்களிலேயே சில பேர் இருக்காங்க, எதற்கெடுத்தாலும் பயப்படுவாங்க, சந்தேகப்படுவாங்க. ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட அதனால இது இருக்குமோ, இதனால அது இருக்குமோ, நாளைக்கே டாக்டரை பார்க்கணும், இல்லைன்னா கைவசம் ஒரே பெரிய ஒரு மருந்து கடையே வீட்டில் வச்சிருப்பாங்க, அவங்களாவே ஏதாவது மாத்திரையை போட்டுக்குவாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். என்றைக்கு மரணம் வருமோ, என்றைக்கு மூச்சு நிற்குமோ என்றெல்லாம் பயந்து வாழ்கின்ற வாழை பெண்ணே, உடம்பை திடகாத்திரமாக வைத்து கொண்டால், கட்டாத காளை என்றால் யாருக்கும் அடங்காத இந்த மூச்சு காற்றை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் மரணம் ஏது நமக்கு வாழை பெண்ணே என்று பாடுகிறார். நம்ம சமுதாயத்தில் நம்மை சுற்றி வாழ்கின்ற மனிதர்கள் யாருமே எல்லாருமே சராசரியாக வயது வித்தியாசமின்றி எனக்கு சுகர் பாடலில் இருக்குது, எனக்கு சுகர் எவ்வளோ இருக்குது, உனக்கு எவ்வளோ இருக்குது, எனக்கு ரேண்டமில் எவ்வளோ இருக்குது, ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குது, இப்படி இதே கவலையிலேயே பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கு முன்னே என்ன, நான் எல்லாம் சேமமா, உடம்பெல்லாம் சௌக்கியமானு கேட்கறது போய் சுகர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுகரோடு வாழ்கிறார்கள். எல்லோருமே இனிப்பு. இந்த சுகருக்கு வந்து தமிழ் வார்த்தை நீரிழிவு என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது இந்த கொங்கண சித்தர் அந்த காலத்திலே இந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். அதை தான் ஆச்சரியம். ஆக இது பண்டைத்துக்கு தமிழ் தமிழர் காலத்திலிருந்தே வரக்கூடிய வார்த்தை போல் இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்திலே நீரிழிவு இருந்திருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு பரவலாக இருந்திருக்குமான்னு தெரியல. அந்த பாடலை காண்போம். ஆயுள் கொடுப்பால் நீரிழிவு முதல் கண்டனமற்ற வியாதிகள் எல்லாம் பிசாசு பறந்திடும் பில்லி போல் அடி பத்தினி வாழைப்பெண் பெயரை சொன்னால். வாழைப்பெண்ணே, சக்தி தேவியின் பெயரை சொல்லி ஆன்மீக சாதனைகள் புரிந்தவர்களுக்கு நீரிழிவு முதலாக எந்த நோயாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களை கண்டு பேய் பிசாசுகள் பயந்து ஓடும். பில்லி சூன்யம் முதலிய பாதிப்புகள் அலறி நடுங்கும், இடத்தை விட்டு காலி பண்ணும். அதே போல உன் உடம்பில் இருக்கும் நோய்கள் ஓடுவதை காண்பாய் பெண்ணே அப்படின்னு பாடுகிறார் வால்மீக நாயனார் என்று சொல்லப்படுகிற வால்மீகரும். இதே மாதிரி ஒரு பாட்டில் வாசியை பற்றி வழிகாட்டுகிறார். வாசிதனை அறியாத சண்டி மாக்கள் வார்த்தையினால் மருட்டி வைப்பார், நாசி நுனி தனி நடுவில் சிவத்தை கண்டோர் நான்முகனும் திருமாலும் சிவனும் தாமே. மூக்கில் நுனியில் பார்வையை நிறுத்தி தியானம் செய்து வந்தால் அந்த முப்பெரும் ஞானிகள், அதாவது பிரம்மன் மகாவிஷ்ணு சிவன் மூவரையுமே ஞானக்கண் மூலம் உணரலாம் அப்படின்ற ஒரு கருத்து இந்த பாடலில் வெளிப்படுகிறது. இவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது ஆன்மீகத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல, உடம்புக்குள்ளே உயிரை வளர்த்தேன் இறைவனை காண்பதற்காகத்தான், நாமும் வேறு இறைவனும் வேறுன்னு நினைக்காதீங்க, இந்த உடம்புக்குள்ளேயே இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னா, இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தானே, வாசி யோக பயிற்சி பெற்றால்தானே இறைவனை காண முடியும். அதனால் பாருங்கள், நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது அதுக்காகத்தான், ஆன்மீக சாதனைகளுக்காகத்தான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் காக புஜண்டர்ஸ் ஒரு பாட்டை சொல்கிறார். வேணும் என்றால் எள்ளுக்குள் எண்ணெய் போலும், வித்தினிடம் அடங்கி நின்ற விருட்சம் போலும், காணுகின்ற பூவில் உரை வாசம் போலும், கன்று ஆவின் பாலிலே நெய்யை போலும், தோணுமையில் முட்டையின் மேல் வர்ணம் போலும், ஸ்தூலம் அதில் சூட்சமம்தான் துளங்கி நிற்கும், ஆணவத்தால் சாதனத்தை மறந்தாயானால்
அபரோட்ச ஞானம் முக்தி அரிதுதானே. எள்ளுக்குள் எண்ணெய் எங்கே இருக்கிறது? அதாவது தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு ப்ராவர்பு, அதை வந்து தமிழில் விளக்கி சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு செல்வம் எந்த வகையில் சேரும்? அதாவது தேங்காய்க்குள் இளநீர் எப்படி வருகிறது? சொட்டு சொட்டாக வந்ததா இல்லை கிணத்தில் நீர் சுரப்பது போல் சுரந்ததா யாருக்கும் தெரியாது. உடைச்சி பார்த்தா உள்ளே தண்ணி இருக்குது. அதே மாதிரி நேரம் கெட்டுதுன்னா செல்வம் வந்து யானை தின்ன விளாம்பழத்துலேருந்து போகிற மாதிரி போயிடும்னு சொல்லுவாங்க. விளாம்பழம் முத்தலாக இருந்ததுன்னா ஆட்டி பார்த்தோம்னா உள்ளே சவுண்டு கேட்கும். யானை வந்து விளாம்பழத்தை மெனு தின்னாது, முழுங்கிடும். அந்த சாணியில் வந்து அந்த விளாம்பழம் ஜீரணமாகாமல் முழுசாக வருமா, அதை உடச்சி பார்த்தா உள்ளே ஒன்றும் இருக்காதான். அந்த உள்ளே இருக்கிறது இந்த யானை வந்து எப்படி ஜீரணம் பண்ணுதுன்றது யாருக்கும் தெரியாது. அதே போல் நேரம் சரியில்லைன்னு சொன்னால் நம்ம சம்பாதிச்ச செல்வம் அனைத்தும் சென்று விடும். அதே மாதிரி எள்ளுக்குள் எண்ணெய் எங்கே இருக்கிறது? ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் எங்கே இருக்கிறது? பூவுக்குள்ள வாசனை எங்கிருந்து வருகிறது? ஒரு பல வண்ண மயில்களுடைய முட்டைக்குள்ள அந்த நிறங்கள் எங்கே இருக்கின்றன? அதே போல தான் நம்ம உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்குது. ஜீவாத்மாவை இதற்குள் கண்டு உணர்வது தான் வந்து ஞானம் முக்தியாகும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த காகபூஜண்டர். இந்த கருத்துக்களை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருங்க. அடுத்த எபிசோடில் சித்தர்களுடைய விஞ்ஞான சிந்தனைகளை பற்றி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.